ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான பேசிக் மாடல் பிரேஸ்லெட் சிங்கிள் லேயரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு சின்ன சைஸ் ரெட் கலர் பீட்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், கிறிஸ்டல் பீட்ஸ். பெரிய சைஸ் பீட்ஸ் ஒரு 5 எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஜாயின் பண்ணுறதுக்கு ஜம்ப் ரிங் வந்து ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு ஹூக் ஒன்று தேவைப்படும், ஒரு நோஸ் பிளேயர் ஒன்று தேவைப்படும். அப்புறமா பிரேஸ்லெட் கோர்க்கிறதுக்கு கியர் வயர் வேணும், கியர் லாக் ஒரு 2 தேவைப்படும். இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம பிரேஸ்லெட் செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நான் பாப்பாவோட கையோட சுற்றளவுக்கு இதை செய்ய போகிறேன். கையோட சுற்றளவு அளந்து எடுத்துக்கிட்டு அது போக கொஞ்சம் எக்ஸஸாக இந்த கியர் வயரை விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கியர் வயரோட ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒரு கியர் லாக்கை மாட்டணும். மாட்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஜம்ப் ரிங்கை மாட்டணும். இப்போது இந்த கியர் வயரை அப்படியே மடக்கி இந்த கியர் லாக்குக்குள்ளே சொருகி விட்டுறணும். இப்போது நோஸ் பிளேயர் வச்சு இந்த கியர் லாக்கை நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்த விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் அசையாமல் செட்டில் பண்ணி விட்டுறணும். இப்போ இந்த எக்ஸஸாக கொஞ்சம் நீட்டிகிட்ருக்கு பார்த்தீங்களா, நம்ம மடக்கி விட்ட இந்த கியர் வயர். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கோர்க்கிற ஒரு 2-3 பீட்ஸ்க்குள்ளே சொருகி விட்டுறணும். அப்போ தான் நமக்கு பிரேஸ்லெட் கையில் மாட்டும்போது அந்த கியர் வயர் வந்து நமக்கு கையில் குத்தாமல் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 2-3 பீட்ஸ் கோர்த்துருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு ஒரு 2 இல்லைனா 3 பீட்ஸ்க்குள்ளே அந்த எக்ஸஸாக இருக்கிற கியர் வயரை சொருகி விட்டுற வேண்டியதான். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 பீட்ஸ்க்குள்ளே அது நல்லா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. 4வது பீட்ஸ்க்குள்ளே கொஞ்சம் எக்ஸஸாக போகாமல் நீட்டிகிட்டு இருக்கு. அப்போ அதை வந்து கட் பண்ணி விட்டுட்டு எக்ஸஸாக நீட்டிகிட்டு இருக்கிறத கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு இந்த 4 பீட்ஸையும் அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டெடியாக ஃபிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். இப்போ கொஞ்சம் கூட வெளியே தெரியவே தெரியாது அந்த கியர் வயர், நமக்கு கையில் குத்தவும் செய்யாது. இப்போ கண்டினியூஸாக நம்ம பீட்ஸ் கோர்க்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ஒரு ஆர்டராக கோர்க்கணும். இந்த பக்கம் ஒரு 15 சின்ன சைஸ் பீட்ஸ் கோர்த்துக்கிறேன். ஒரு 15 பீட்ஸ் கோர்த்துட்டேன். அப்புறமா பெரிய சைஸ் பீட்ஸ் வந்து ஒரு 5 எடுத்து வச்சுருந்தேன்ல, அதை வந்து அடுத்து கோர்த்துக்கிறேன். இப்போ அடுத்த பக்கம் ஒரு 15 சின்ன சைஸ் பீட்ஸை கோர்த்து நம்ம பிரேஸ்லெட்டை ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதான். இது வந்து நார்மல் டேக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிரேஸ்லெட், ரொம்ப ரொம்ப சிம்பிளான டைப். இப்போது நம்ம பிரேஸ்லெட்டை ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதான். அதுக்கு இந்த கியர் வயரோட எண்டிங் பாயிண்டில் ஒரு ஜம்ப் ரிங்கை மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு கியர் லாக்கை மாட்டிக்கணும். மாட்டிட்டு இந்த கியர் வயரை அப்படியே மடக்கி இந்த ஜம்ப் ரிங்குள்ளே விட்டு அப்படியே இந்த கியர் லாக்குக்குள்ளே விட்டு வெளியே இழுத்துற வேண்டியதான். நல்லா டைட்டாக வெளியே இழுத்துற வேண்டியதான். கியர் லாக் வந்து உள்ளே இருக்கணும், ஜம்ப் ரிங் வந்து வெளியே இருக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு கோர்த்தோம்ல அதே மாதிரி. இப்போது நோஸ் பிளேயரை வச்சு நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மிச்சம் இருக்கிற இந்த கியர் வயரை கட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரியே லாஸ்ட்டாக கோர்த்த ஒரு 2-3 பீட்ஸ்க்குள்ளே இந்த எக்ஸஸாக நீட்டிகிட்டு இருக்கிற இந்த கியர் வயரை சொருகி விட்டுற வேண்டியதான். அப்போ தான் குத்தாமல் இருக்கும். நம்ம ஒட்டை கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா எப்படியும் அது இந்த கியர் வயர் வந்து வெளியே வந்துடும். அதனால் கொஞ்சம் எக்ஸஸாக விட்டுட்டு தான் கட் பண்ணணும். மிச்சம் இருக்கிறத இந்த மாதிரி பீட்ஸுக்குள்ளே சொருகி விட்டுறணும். அப்போ தான் வந்து அது வெளியே வரவும் வராது, குத்தவும் செய்யாது. இந்த மாதிரி நோஸ் பிளேயர் வச்சு நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணியாச்சு. இப்போ அந்த பக்கம் கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்கிறத அந்த பீட்ஸ்க்குள்ளே சொருகி அப்படி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த கியர் லாக்கை நல்லா டைட்டாக அமுத்தி விட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு ஜம்ப் ரிங் வந்து இருக்குல்ல, அதில் இன்னொரு ஜம்ப் ரிங்கை மாட்ட போகிறோம். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஹூக்கில் ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ஒரு ரிங் இருக்கும், அதை இந்த ஜம்ப் ரிங்குள்ளே மாட்டிட்டு நம்ம கடைசியாக கோர்த்த அந்த ஜம்ப் ரிங்குள்ளே மாட்டி க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். பிரேஸ்லெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை பாப்பா கைக்கு தான் அளவெடுத்து செஞ்சோம். இப்போ பாப்பா வரட்டும், பாப்பா கைக்கு மாட்டி பார்த்துடலாம்.
நம்மளோட கைக்கு டைட்டாக வேணுமா இல்லை கொஞ்சம் லூஸாக வேணுமாங்கிறத பார்த்து ஜம்ப் ரிங் ஒரு ரெண்டு மூணு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கோர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் லூஸாக வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டில் இல்லை செகண்டில் தேர்டில்னு மாட்டிக்கலாம். நமக்கு கொஞ்சம் லூஸாகவும் ஃபிட்டாகவும் நம்ம வேணுங்கிற அளவுக்கு பார்த்து மாட்டிக்கலாம். ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.